வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. 543 மக்களவைத் தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்படுகிறது. பிற்பகல் 3 மணிக்கு தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அட்டவணையை வெளியிடுகின்றனர். தமிழகத்தில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்படுமா? நாளை பிற்பகல் வெளியாகிறது முக்கிய அறிவிப்பு. கன்னியாகுமரியில் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள். நடிகை ராதிகா உள்ளிட்ட பாஜக மகளிர் அணியினர் மாலை அணிவித்து வரவேற்பு. மத்திய பாஜக அரசு 5G கொண்டு வந்தது, ஆனால் திமுகவும் காங்கிரசும் இணைந்து 2G ஊழல் செய்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. வரும் தேர்தலில் இந்தியா கூட்டணி முற்றிலும் துடைத்தறியப்படும் என்றும் உறுதி. இந்திய அலையன்ஸ் கே நாம் பர் லாக்கோ கரோட் ருபியே கா 2G கா ஸ்கேம் ஹை ஔர் டிஎம்கே உஸ் லூட் கீ சப்சே படி ஹிஸ்ஸேதார் தி. நாடாளுமன்றத்தில் தமிழ் கலாச்சாரமான செங்கோல் வைத்ததை கூட காங்கிரசும் திமுகவும் புறக்கணித்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தமிழர் பாரம்பரியத்தை தான் இருக்கும் வரை யாரும் அழிக்க முடியாது என்றும் திட்டவட்டம். நமோ செயலி மூலம் விரைவில் உங்களுடன் தமிழில் உரையாற்றுவேன் என பிரதமர் மோடி பேச்சு. தனது உரையை தமிழில் கேட்பீர்களா என கேட்டதற்கு செல்போனை உயர்த்தி கேட்போம் என பதிலளித்த பாஜகவினர். நமோ இன் தமிழ், நமோ இன் தமிழ் பர் உஸ் ஹேண்டல் பர் பி மேரி பாத் சுன் சக்தே ஹை ஔர் வோ தமிழ் மே சுன் சக்தே ஹை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் போராட்டம். கருப்பு கொடியுடன் போராடியவர்களை கைது செய்தனர் போலீசார். புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி, திருவண்ணாமலை நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்வு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சிஏஏ போன்ற சட்டங்களை கொண்டு வந்து இஸ்லாமிய வெறுப்பை சட்டப்பூர்வமாக்க முயல்கிறது பாஜக. ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மதச்சார்பின்மையை சீர்குலைப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட தடையறிவியல் துறை இளநிலை அலுவலர்களுக்கான பணியாணை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். கட்சி சார்பில் மதுரையில் மீண்டும் சு வெங்கடேசன் போட்டி. திண்டுக்கல் தொகுதியில் மாவட்ட செயலாளர் சச்சிதானந்தத்தை வேட்பாளராக அறிவித்தது மார்க்சிஸ்ட் கட்சி. காங்கிரஸ் மதிமுகவுடனான தொகுதி பங்கீட்டை நாளை இறுதி செய்ய திமுக திட்டம். எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதியாகி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல்.
நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஏன் வழங்கக்கூடாது? தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தேமுதிக நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை. மாநிலங்களவை சீட் என்பதில் தேமுதிக உறுதியாக உள்ளதாக தகவல். கொடநாடு வழக்கில் தொடர்பு படுத்தி பேசியதற்காக அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கை நிராகரிக்கக்கூடாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகர் எஸ் வி சேகருக்கு விதிக்கப்பட்ட ஒரு மாத தண்டனை நிறுத்தி வைப்பு. சிறப்பு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து எஸ் வி சேகர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் உத்தரவு. லஞ்சம் பெற்றதாக கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு தள்ளுபடி. இரண்டு முறையாக ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற துறைகளில் லஞ்சம் ஊடுருவி உள்ளது என்பதை சகித்துக் கொள்ள முடியாது. அங்கித் திவாரி வழக்கை விசாரித்த நீதிபதி காட்டம். சென்னை யானை கவுனி மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறப்பு. அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி ஆகியோர் திறந்து வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அரசு பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை என புகார். பள்ளி தலைமை ஆசிரியரை பெற்றோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 15 காரைக்கால் மீனவர்கள் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் கதறல். உரிய பராமரிப்பின்றி உள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் எதிரொலி. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு. வேங்கை வயல் குடியிருப்பு பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட வழக்கு. இரண்டு பெண்கள் உட்பட 3 பேருக்கு குரல் மாதிரி ஆய்வு செய்ய புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தரப்பில் மனு தாக்கல். குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தி மதவாத அரசியலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. மத்திய அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் செலுத்த வேண்டிய வாடகை பாக்கி 54 லட்சத்தை வசூலிக்க உத்தரவிடக் கோரி வழக்கு. வாடகை பாக்கியை எப்போது செலுத்துவீர்கள் என்ற விவரத்தை வருகின்ற வெள்ளிக்கிழமை தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பூட்டான் பிரதமர் சந்திப்பு. இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. நன்கொடை கொடுத்தவரையும் அதை வாங்கிய அரசியல் கட்சியையும் கண்டறிய உதவும் தேர்தல் பத்திர எண்கள். அனைத்து விவரங்களையும் வெளியிட உத்தரவிட்டும் தேர்தல் பத்திர எண்களை வெளியிடாதது ஏன் என எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. தேர்தல் பத்திர ஊழல் தொடர்பாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல்.
சட்ட விதிகளை மீறி தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை பெற்றுள்ளதால் பாஜக வங்கிக் கணக்குகளை முடக்க வேண்டும். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் வரும் செவ்வாய்க்கிழமை விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. விசாரணையை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் உத்தரவு. மும்பை அருகே உள்ள தானே நகரில் ராகுல்காந்தியின் நீதி யாத்திரை, ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் பங்கேற்பு. தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் ரெய்டு. குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை எதிர்க்கும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிக்கு கண்டனம். டெல்லியில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்து இந்து அகதிகளின் போராட்டத்தில் தள்ளுமுள்ளு கைது. சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்து தலைநகரிலேயே போராட பாகிஸ்தானியர்களுக்கு தைரியம் கொடுத்தது யார்? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி. கொல்கத்தாவில் நீருக்கடியில் செல்லும் மெட்ரோ பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறப்பு. கடந்த சில நாட்களுக்கு முன் பிரதமர் திறந்து வைத்த நிலையில் பொதுமக்களுக்கு அனுமதி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.